இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தில் உங்களுடைய திரைப்படம் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஒன் அப்ளாஸ் த லாட் ஆஃப் த பிளேசஸ் லாட் ஆஃப் த சீக்வன்சஸ். வாட் யூ திங்க் அபவுட் திஸ்? வணக்கம். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி, பிகாஸ் ஞானும் ஒரு டெக்னீஷியன், ஞான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், நிறைய இயர்ஸ் வேலை பண்ணிய ஆள் மலையாள இண்டஸ்ட்ரியில். ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ எனக்கு தெரியும் இந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த் என்ன, அவருக்கு தான் இந்த படம் நல்லா தெரிய வேண்டியது. ஸோ தட்ஸ் வை நான் கேரளாவில் இருந்தது இந்த மாதிரி ஒரு புரிய இருந்ததுனால்தான் இங்கே வந்தது, சென்னையில் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். சார் மாதிரியெல்லாம் இவங்க மாதிரியெல்லாம் பெரிய டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே படம் பார்த்துட்டு படத்துக்காக நல்லா ஒப்பீனியன் கேட்கும்போ ரொம்ப அதிகமாக சந்தோஷம் வந்திருக்கேன். அது கூட ஆக்சுவலாக அந்த அதிக சந்தோஷம் அவ்வளோ வராது என்னச்சா நினைக்கிறேன். இப்போது படம் தியேட்டரில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு நல்லா போயிட்டே இருக்கு. அந்த இடத்துல சில விஷயங்களில் என் மனசில் பயங்கரமாக நம்பரப்பட்டுட்டு இப்போ பெயின்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கள. இப்போ சென்னையில் இப்போது சிட்டிஸில் படம் இல்லை, பிகாஸ் படம் நல்லா போயிட்டுருக்கு. பட் சில தியேட்டர்ஸ் மலையாளத்தில் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் கூட சண்டை ஓடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆல் ஓவர் இந்தியா ஒரு 100 ஸ்க்ரீன்ஸ் திடீர்னு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது 100 ஸ்க்ரீன்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு படத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கும்போது அதில் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் இருந்தால் இப்போ இந்த படத்தில் நானே ப்ரொடியூஸும் பண்ணுவேன், பிகாஸ் ப்ரொடியூசர் இல்லை இந்த படத்துக்கு. அதுதான் அது துட்டு இருந்ததுக்கு அல்ல, ஏதோ துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தான் இந்த படம் எடுத்தது. அந்த படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஹவுஸ்ஃபுல்லாக இப்போ கேரளாவில் நிறைய ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது தான் இந்த படம் டோட்டலாக சில குரூப்பு சொல்லது கரெக்டாக இல்லை. என்ன போட இந்த கேரளாவில் இந்த ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனும் அந்த கண்டென்ட்டும் மேலே தியேட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் பிவிஆர் குரூப் அந்த மாதிரி எல்லா குரூப்பும் வேறு வேறு சண்டை போட்டிகிட்டே இருக்கேன் சார். நல்லா ஆடியன்ஸுக்காக இந்த படத்தில் என்ன எப்போ தியேட்டரில் வந்தாலும் கூட தெரியல தியேட்டர் இனி படம் வெறும்னு, அதில் நீங்கள் சப்போர்ட் வேணும். அதுதான் இந்த டைமில் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக 2008 வந்து இந்த புக்கு வந்தது சார். எல்லா இடத்துலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு, ஏறப்படியே 16.5 இயர்ஸ் இதனுடைய ப்ராசஸ் போயிருக்கு அப்படின்னு. இஸ் இட் ட்ரூ? எஸ் பிகாஸ் அந்த 2008 இட் செல்ஃப் நான் இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியாச்சு. அப்புறம் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மெயின் ஹேர்டில் வந்துட்டு இது எப்படி இந்த புக்கு இவ்வளோ பேர் படித்த புக்கு எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும், பிகாஸ் இது ஒரு 43 சாப்டரில் இருக்கணும். இது ஃபுல்லாக பண்ணியிருந்தால் ஒரு 10 ஃபிலிம் பண்ணணும். அது ஒரு ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணது ரொம்ப கஷ்டம். அது கூட புக்கு படித்தவருக்கு எல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இமேஜினேஷன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ஒரு 250 எடிஷன்ஸ் தான் கவர் பண்ணியது. அப்போ அவ்வளோ பேருக்கு மைண்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டி ஃபிலிம் வெறுமன் தான் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் வாஸ் வெரி டிஃபிகல்ட் இந்த பிகினிங் ஸ்டேஜில். அப்புறம் இந்த லொக்கேஷன் கிடைக்குது, பிகாஸ் பிகினிங்கில் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் டெசர்ட்ஸில் எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல ஆக்சுவலி. இப்போ அதுக்காக ஐ திங்க் உலக முழுவதும் இந்த மொரோக்கோ, அல்ஜீரியா, ஈஜிப்ட், இந்தோனேஷியா, கடைசியில் சஹாரா, ஜோர்தான், குவைட், பஹ்ரைன், சவுதி, ஆல்மோஸ்ட் ஐ திங்க் கோல்டு டெசர்ட் மட்டும் பார்க்கல, பிகாஸ் கோல்டு டெசர்ட்டில் இருக்கிற கேமல்ஸுக்கு டபுள் ஹம்ப் இருக்கு. பிகாஸ் இந்த அரேபியன் கண்ட்ரீஸில் சிங்கிள் ஹம்பு தான் இருக்குது. அது கூட நிறைய பேர் கிட்ட இந்த ராஜஸ்தானில் டெசர்ட் இருக்குல்ல, இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரியும் ராஜஸ்தான் டெசர்ட்டு, இந்த சஹாரா டெசர்ட்டு. அது கூட அங்கேயும் விஷயங்கள் முன்னாடி தான் அந்த மாதிரி ஒரு பிளானிங்கில் சத்தெல்லாம் போட்டாச்சு. பட் அங்கே இருக்கிற ஷீப் வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கு, இந்த அவாசி இதில் வராது. ஓகே. ஸோ ஐ ட்ரை டு இம்போர்ட் ஷீப் ஃப்ரம் துபாய் அண்ட் ஆல். அப்போ தான் தெரிஞ்சது குவாரண்டைன் ஒரு வார்த்தை அப்போ தான் முதல்ல கேட்குது, பிகாஸ் இதுக்கு இந்த ஷீப்பு
ஒன் மந்த் துபாயில் குவாரண்டைன் போடணும். அப்போ அதுக்கப்புறம் எதுவும் ஜுரம் எதுவும் இல்லாமல் ஷிப்பில் எடுத்து இங்கே குஜராத் ஏதாவது இடத்துல வந்திருந்தா அங்கேயும் ஒன் மந்த் குவாரண்டைன் போடணும். அதெல்லாம் கவர் பண்ணியா தான் நமக்கு ஷூட்டிங் கிடைக்கும். ஸோ ஐ தாட் தட்ஸ் ஹெர்குலியன் டாஸ்க். அதுதான் ஒன் மோர் க்வெஸ்சன் சார். பிருத்திவிராஜ் சுகுமாரன் சார் வந்து படத்தில் ஒரு இடத்துல வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த நியூட் ஷாட் வரும், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு. இந்த காட்சி படமாக்குறப்போ உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருந்தது? அவர் எப்படி இந்த அந்த அந்த இடத்த அக்செப்ட் பண்ணி பண்ணார் சார்? அந்த ஒரு சீக்வன்ஸ் படத்தோட ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸாக இருந்தேன். பிகாஸ் அந்த அவ்வளோ நாளைக்கும் அந்த சட்டைக்குள்ள அந்த அந்த சட்டைக்குள்ளில் எப்போவுமே நம்ம ஐடென்டிட்டி எப்படி தெரியுது, இந்த இந்த ஷர்ட்டு வேஷ்டி அந்த மாதிரி தான். அப்போ இது மாதிரி ஒரு ஸ்லைவாக இருந்தால் கூட அவனு சில இது இருக்கு அந்த கோஸ்டியூமில் தெரியும். அந்த அந்த அதுக்குள்ள மனிதன் இருக்கும்போது தான் அவனுக்கு ஃப்ரீடம் இல்லாமல் அந்த கோஸ்டியூமோட அடிமை மாதிரி இருக்குது. அவர் ஃப்ரீடம் கிடைக்கும்போ அவன் அந்த பாம்பு அந்த ஸ்கின்னு எடுக்கிற மாதிரி தான் எடுத்து ஊறி எடுக்கவில்லை, ஸ்கின்னு எடுத்துட்டு மாதிரி தான் அவன். அது ஒரு ஒரு ஃப்ரீடத்துக்காக ஒரு ஃப்ரீடத்துலேக்கு ஒரு ஃப்ளைங் மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ். அது அந்த படத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ். அதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியும் இல்லை தேவைய தேவைப்பட்ட சீக்வன்ஸ். அதுக்காக அவன் ரொம்ப டோட்டலாக 32 kg கம்மி பண்ணியாச்சு. பட் அந்த சீக்வன்ஸுக்கு மட்டும் 2 days வித்தவுட் வாட்டர் வாட்டர் டோட்டலாக கட் பண்ணி ஐ திங்க் இது ஃபஸ்ட் டைம் நான் அனுப்பம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். ஆமாம், 2 days வாட்டர் டோட்டலாக கட் பண்ணிச்சுட்டு அப்புறம் நைட்டில் டீஹைட்ரேஷன் பண்ணதுக்காக ஒரு ஏதோ ஸ்பூன் 2 spoons ஏதோ வாட்கா இட்டு ஃபுல் பாடி ஸ்ட்ரிங் பண்ணதுக்காக அவ்வளோ ஸ்ட்ரெயிட் பண்ணி தான் அந்த ஷார்ட் எடுத்தது. நைஸ் சார். பிளஸ்ஸி சாருக்கு இந்த படத்தில் சேலஞ்சுக்கான இருந்த ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ண முடியுமா மக்களுக்கு? சேலஞ்சு எல்லாமே சேலஞ்சாக இருந்தது. லொக்கேஷன் பார்க்கறதுக்கு, ப்ரொடக்ஷனில் இருக்கிறது, அப்புறம் கோவிடில் நம்ம ஜோர்தானில் ஆல்மோஸ்ட் 85 crew members வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 months அங்கே மாட்டியாச்சு. அது மாட்டியதில் பெரிய விஷயம் அந்த டைமில் இவனோட பாடி வெயிட் கம்மி பண்ணித்தான் இருந்தது. பிகாஸ் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போ வேணாலும் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக கிடைக்கல. அந்த மாதிரி தட் டைம் கோவிடும் நினச்சா இல்லை இந்த இறந்து போயிடும்னு நினச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐ திங்க் எவரிடே அதுதான் என்னோட டாக்லைன், எவரி பிரத் இஸ் எ பேட்டில். இந்த மாதிரி இப்போ கூட படம் முடிஞ்சாச்சு, 2 weeks ஆயிடுச்சு, பெரிய கலெக்ஷனை போட்டிருக்கேன். இப்போ கூட நல்லா நிம்மதியாக தூங்க முடியாது, பிகாஸ் அகெயின் ப்ராப்ளம்ஸ் ஆர் கிரியேட்டிங். தட்ஸ் வை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநருடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய பொருளாளர் அவர்கள் இங்கே வந்திருக்காரு. இது எப்படியாவது ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நிச்சயமாக நோட்டீஸ் பண்ணுவோம் சார். இல்லை இது வந்து இந்த படம் வந்து எடுக்கப்பட்ட போது அந்த கொரோனா லாக்டவுன் வந்தப்போ ஒரு என்டையர் க்ரூவும் வந்து அங்கே ஜோர்டானில் அவங்க வந்து மாட்டியிருக்கிறாங்க. அது இவங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு உயிர் ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன். நமக்கே வந்து நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து மனித குலத்துக்கே தெரியாத ஒரு அந்த நேரத்தில் இவங்க அங்கே போய் மாட்டினது. இவங்க வந்து அதை எப்படி வந்து எதிர்கொண்டாங்கங்கிறது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து யூடியூப்பில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தான் சார் பேசுகிறத விட, பிளஸ்ஸி சார் பேசுகிறத விட அவங்க அதை அவங்க அப்லிஃப்ட் பண்ணி தங்களை வந்து தாக்கு பிடிச்சி இந்த ஒரு கிரியேஷன் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோட ஒரு என்டையர் யூனிட்டோட பெயினும் வந்து இந்த படத்தில் வந்து இறங்கியிருக்கிறது வந்து நீங்கள் எல்லாருமே அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். அண்டு மோரோவர் இதில் வந்து அதாவது திரைப்பட இயக்குநர்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து இயக்குனர் சங்கத்தில் வந்து ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கிரியேட்டர் ஒவ்வொரு கிரிட்டிக் எல்லாருமே
பட் அத்தனை பேரும் வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷனோட இந்த படத்தை வந்து கொண்டாடின விதம் வந்து இந்த படத்தினுடைய பீச் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரியும். நான் மேடையில் கூட சொன்னேன், பிளெஸ்ஸி சார் உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது, நீங்கள் நல்ல நல்ல படங்களாக வந்து மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து கொடுத்து 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 எங்களுக்கு அந்த கில்ட் ஃபீலை வந்து வர வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி மேடம் கூட சொன்னாங்க, அதை வந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செர்டன்லி நம்ம வந்து அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். தமிழ் திரைப்பட கிரியேட்டர்ஸை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து எங்களை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக வந்து கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த ஆடு ஜீவிதம் படம் வந்து அதாவது இவங்களுடைய வேர்வை அதனால் உருவான ஒரு படம் இது வந்து இதுக்குள்ளே ஒரு படிப்பினை வேறு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து வெகுஜனம் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும். இன்றைக்கி வந்து எல்லா மொழியிலையும் இந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து தவறாமல், ஆனால் இந்த படத்தை வந்து ஓடிடியில் வரும்னு யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே தனி. நீங்கள் வந்து ஒரு பாலைவனத்துக்குள்ளே மாட்டின மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இவர் நம்ம கேஆர் கோகுல் வந்து இருக்கிறாரு, அந்த ஹக்கீம்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு, மார்வலஸ் எக்ஸலண்ட்டு. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ டெடிகேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணமாக 20 கிலோ வெயிட்டை குறைச்சி அதை வந்து அந்த உடல் மொழியை வந்து மாற்றி ஒரு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அது வந்து நம்ம டைரக்டருக்கு தான் அந்த க்ரெடிட்டை கொடுக்கணும். அவர் வந்து எவ்வளோ தூரம் அவர்கிட்டருந்து உறிஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இவர் எல்லாருக்கிட்டேருந்தும் ஒரு ராட்சசம் மாதிரி அவங்கக்கிட்டேருந்து உழைப்பை உறிஞ்சி எடுத்துருக்கிறாரு, எடுத்து நமக்கு வந்து அந்த படைப்பை வந்து கொடுத்துருக்குறாரு. அந்த படைப்பு வந்து எந்த வகையிலையும் சோடை போகாத படைப்பு. இதை வந்து எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். இது வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக நான் வந்து வேண்டி விரும்பி சொல்லிக்கிறது வந்து இதுதான். இந்த அவசரத்தில் இங்கே இருக்கிறது என் போல ஒரு புது நடிகருக்கு ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட். என்னோடய ஏஜ் இருக்குது இங்கே இருக்கிற எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸு. அப்போது இவருக்கு எல்லாரும் அப்புறம் இருந்து இவரோட வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இவரோட காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இப்போது எல்லாருக்கும் நன்றி, இந்த தமிழ் மக்களுக்கும் நன்றி. பிகாஸ் நீங்கள் இந்த சினிமைக்கு தருத அன்பு அது ரொம்ப சந்தோஷம், நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தர்றேன். ஸோ எல்லாருக்கும் நன்றி இந்த அவசரத்தில். அதே மாதிரி பிருத்திவிராஜுங்கிற ஒரு நடிகனை நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டாடியே தீரணும். இன்றைக்கி வந்து எல்லாரையும் வந்து அவர் வந்து தூக்கி சாப்பிட்ருக்கிறாரு. ஆஸ் அ ஆர்டிஸ்ட் வந்து எல்லா ஹீரோக்களுக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுத்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் வந்து இந்திய அளவில் ரொம்ப உயரிய விருதெல்லாம் வந்து பிருத்திவிராஜோட நடிப்புக்கு வந்து தேடி வரும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தேவயானி பேசுறேன். ஆடு ஜீவிதம் எக்ஸலண்ட் ஃபிலிம், பிளெஸ்ஸி சாரோட அற்புதமான ஒரு படைப்பு, டோட்டலி அ டைரக்டர்ஸ் ஃபிலிம், ரொம்ப அழகாக விடாமுயற்சியோடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தோட உழைப்பு, எல்லாரும் ஒரு டீமாக எக்ஸலண்ட்டாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ ஸ்ட்ரெயின், அவ்வளோ எஃபர்ட் இந்த ஃபிலிம் பார்த்தா நமக்கு புரியும். எப்படி தான் எடுத்திருக்காங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு பெரிய ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. படம் பார்த்ததப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கு தோணும். எப்படி தான் இவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எப்படி தான் இவங்க எடுத்திருப்பாங்க, அந்த ஹார்ஷ் சர்க்கம்ஸ்டன்சஸில், அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் கூட அதை தாங்கிக்கிட்டு அதை ஒன்றும் இல்லை, அந்த வெறி தான் நம்ம இந்த படத்தை எடுக்கணும்னு, அந்த வெறி நல்லபடியாக இதை எடுக்கணும், அதை அது ஜனங்கள்கிட்ட போய் சேர்க்கணும்,
அந்த வெறி தான் ஒவ்வொருத்தர்கிட்ட. ப்ரொடக்ஷனிலிருந்து டைரக்டர்லேருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், பிருத்விராஜ் சாராக இருக்கட்டும், இந்த ஹக்கீம் கோகுலாக இருக்கட்டும், இன்னொருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் அவராக இருக்கட்டும், ஒரு ஆப்ரிக்கன் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் இருக்கு. ஓ வாட் பியூட்டிஃபுல் லொக்கேஷன், வாட் பியூட்டிஃபுல் சினிமேட்டோகிராஃபி, மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே. இந்த படம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளவோ விதங்களான படங்கள் நமக்கு வருது, பட் அதிலிருந்து சில படங்கள் ஆர் வெரி கிளாசிக் ஃபில்ம்ஸ் விச் ஷுட் பி சீன் இன் த தியேட்டர், விச் ஷுட் பி என்ஜாய்டு அண்ட் விச் ஷுட் பி சீன். எப்போவுமே ஒரு காமெடி அதே விஷயங்கள் பார்க்காம, வயலன்ஸ் அது இது ரெகுலர் ஃபில்ம்ஸ் எல்லாம், தெர் ஆர் சம் ஃபில்ம்ஸ் விச் வி ஷுட் சீ. ஸோ இன் தேட் கேட்டகரி ஐ திங்க் ஆட ஜீவிதம் இஸ் கம்மிங். வெரி கிளாசிக் ஃபில்ம், வெரி லெஜெண்டரி ஃபில்ம். இந்த ஃபில்முக்கு நிச்சயமாக இவங்க பண்ணுற எல்லா உழைப்புக்கு கண்டிப்பாக எல்லா அவார்டும், இந்த வருஷத்தோட வரப்போகிற வருஷத்தோட எல்லா அவார்டும் இந்த படத்துக்கு வந்து சேரணும். ஏன்னா இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த கஷ்டம் வீணாக போகக்கூடாது. கண்டிப்பாக இது எல்லா அவார்டுக்கும் அனுப்புங்க சார், ஆஸ்கர் வரைக்கும் அனுப்புங்க சார். கண்டிப்பாக ஆஸ்கருக்கு போக வேண்டிய ஒரு படம் இது. அங்கேயும் பார்க்கட்டுமே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எப்படி எப்படி சினிமா நம்ம எடுத்துக்கிறோன்னு. ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த படம் நீங்கள் நிச்சயமாக அனுப்புங்க சார், அனுப்புவீங்க, அவார்டு வாங்கணும். நீங்கள் ஒரு 15 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்டிஸ்டாக உங்களோட பார்வை எப்படி பண்ணிருக்கு? ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து 15 வருஷமாக ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிறாங்க, ஆர்டிஸ்ட்டை வந்து அப்படியே டோட்டலாக கேரி பண்ணுறாங்க, நீங்களும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துட்டுருக்கீங்க, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ ஆம் டோட்டலி அ டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். டைரக்டரோட பொம்மைகள் தான் நாங்கள்லாம். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான். நம்மளோட இன்புட்ஸ் கண்டிப்பாக இருந்தாலும் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு டைரக்டரோட பொம்மைகள் தாங்க சார், பப்பெட்ஸ் தான். டைரக்டர் இஸ் த கிரியேட்டர் அட் தி எண்ட். He knows how we should be on screen. என்ன வரணும், என்ன வரக்கூடாது, எப்படி நம்ம இருக்கணும், எல்லாமே ஒரு டைரக்டர் தான். நம்ம எல்லாரும் ஒரு டைரக்டரோட பப்பெட்ஸ் தான். As an artist, we can do, but we need the director's permission, we need the director's conceive everything. So, as an artist, I would love to work, meaning, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து I've seen இவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கார் படத்தில், பிருத்விராஜ் சார், லைக் தே ஹவ் என்ஜாய்டு. ஒரு ஹார்ட் ஒர்க்கு தெரியாமல் ஒவ்வொரு செகண்டை வந்து ரசித்து வெறித்தனமாக அதை என்ஜாய் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க. என்ன ஹார்டு சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்தாலும் அது வந்து ரொம்ப மனப்பூர்வமாக பண்ணியிருக்காங்க சார். ஸோ அதுதான், அது எல்லாமே டைரக்டருக்கு தான் போய் சேரணும் கண்டிப்பாக. அப்புறம் ஒரு லைன் படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வாக் டில் யூ லிவ், லிவ் டில் யூ, வாக் டில் யூ டை, வாக் டில் யூ டை. ஒரே ஒரு லைன், அவ்வளோ என்ன மீனிங் அது, ஒரு சூப்பர் மீனிங். நம்ம நடந்துட்டே இருந்தா நம்ம உயிரோட இருப்போமா, அது வந்து எல்லா லைஃபோட எல்லா விஷயத்துலயும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம். நம்ம சோம்பேறித்தனமாக இல்லை அலட்சியமாக ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா, இல்லை ஃபுல் ஸ்டாப் ஆகிட்டோம்னா ஃபுல் ஸ்டாப் தான். வி ஷுட் கீப் ஆன் மூவிங், தட் இஸ் லைஃப். வி ஷுட் கீப் ஆன் ட்ராவலிங், வி ஷுட் கீப் ஆன் வாக்கிங். இட்ஸ் குட் ஃபார் யூ, இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஹார்ட், இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, நாட் ஓன்லி ஃபிசிக்கலி பட் இந்த ஃபில்ம் ஆல்சோ. அந்த ஒரு லைன் ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன லைனாக இருக்குது. ஸோ வெரி குட் ஃபில்ம், எல்லோரும் பாருங்கள். ஹார்ட் ஜீவிதம் வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிட்டு இருக்குது. அதனுடைய இயக்குனர் பிளஸி சார் இங்கே உட்காந்துருக்கிறார். நம்மளுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்காக ஒரு ஷோவும் பண்ணிவிட்டு நம்ம கூட உட்காந்து கலந்துரையாடல் பண்ணிகிட்ருக்கார். மிகப்பெரிய விஷயம் இது, எங்களுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம்னு நாங்கள் சொல்லுவோம். பொருளாளர் சரண் சார் ரொம்ப அருமையாக, சரவண சுப்பிய சார் எல்லாமே ரொம்ப அருமையாக சொன்னாங்க. பிளஸி சார் சொல்லும் பொழுது கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்குது, ஓடிட்டுருக்கிற படத்தை நிறுத்துகிறாங்க, ஒரு குரூப் இப்படி இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம சினிமாவில் இருந்து பாலிடிக்ஸ்க்கு போயிருக்கிறோம், நிறையா பாலிட்டிஷியன் உருவாகி இருக்கிறோம், ஏன்னா ஸ்டேட்டையே கூட ஆண்டிருக்கிறோம். சினிமாவுக்குள்ளே எதுக்கு பாலிடிக்ஸ்? ஓடுற படத்தை நம்ம கை தூக்கி விடணும், ஓடாத படத்தை கூட கொஞ்சம் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். இதுதானே நம்மளுடைய யூனிட்டியாக இருக்கணும், நம்மளுடைய வேலையாக இருக்கணும். எல்லோரும் அதை செய்யணும். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது
சாதாரண விஷயமா இல்லையா. அதுவும் உயிரை கொடுத்து ஒவ்வொரு காட்சிகளையும் நம்ம எடுக்கிறோம். இவங்க ஒரு 6 வருடம் ஒரு படத்தை அப்படின்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம ஹேட்ஸ்அப் பண்ணணும், அதுக்கு நம்ம சல்யூட் பண்ணணும். ஏன்னா நம்ம சினிமா ஒரு பொழுதுபோக்குங்கிறதுக்காக விளையாட்டே சிரிச்சுட்டே படம் கூட எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் அப்படி எடுக்க முடியாத படம். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உயிரை கொடுத்து எடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம கொண்டாடணும். எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், தமிழாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், கேரளாவிலையும் சரி, ஆக ஆக சிறந்த ஒரு படைப்பு இருக்கும்பொழுது அதை எல்லாம் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும் என்பதை மட்டும் நான் தாழ்மொழி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஆர்ஜீவிதம் மிகப்பெரிய வெற்றி அடையும், எல்லா விருதுகளையும் வாங்கும். அதில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்ஸுகளுக்கும், இயக்குனர் சாருக்கும், நடித்த பிருத்திவிராஜுக்கும் நிறைய விருதுகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.